இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோனிக்கல் கர்வ்ஸ்ல எலிப்ஸ் எப்படி டிரா பண்ணலாம், எசென்ட்ரிசிட்டி மெத்தட் யூஸ் பண்ணி அப்படிங்கறத என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஓகேங்களா? So let me go into the problem. Construct an ellipse when the distance of focus from the directrix is equal to 50 mm and eccentricity is equal to 2 by 3. So normally, ஒரு ellipse or hyperbola, parabola அப்படின்னா two datas are important. First என்ன அப்படின்னா, the distance between focus and directrix. செகண்ட் டேட்டா என்ன அப்படின்னா எசென்ட்ரிசிட்டி. ஸோ வித்தவுட் நோயிங் த டேட்டா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஃபோக்கஸ் அண்ட் தி டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் எசென்ட்ரிசிட்டி, வி கே நாட் கன்ஸ்ட்ரக்ட் தி கோனிக்கல் கர்வ்ஸ், அதாவது எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பேராபோலா இது எல்லாமே இந்த டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து டைரக்ட்ரிக்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கு, தென் எசென்ட்ரிசிட்டி வேல்யூ என்ன, இது இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம்ல தே ஹவ் டைரக்ட்லி கிவன் construct an ellipse. Suppose ellipse அப்படிங்கிற வேர்டை கொடுக்காம construct a curve அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா we get confused, அது எலிப்ஸா, பேராபோலாவா, ஹைபர்போலாவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். அப்போ we have to check the eccentricity value. Eccentricity value E is equal to 2 by 3. இந்த வேல்யூ வந்து லெஸ்ஸர் தென் ஒன்னா இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எலிப்ஸ் கிடைக்கும். சரிங்களா? சப்போஸ் எசென்டிசிட்டி வேல்யூ ஈக்குவல் டு ஒன்னா இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பேராபோலா கிடைக்கும். சப்போஸ் எசென்ட்ரிசிட்டி வேல்யூ இஸ் மோர் தென் ஒன்னா இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹைப்பர் போலா கிடைக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தி எசென்ட்ரிசிட்டி வேல்யூ வி ஹவ் டு டிசைட் விச் கர்வ் வி ஆர் கோயிங் டு டிரா. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் தே ஹவ் கிவன் எசென்ட்ரிசிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 by 3 விச் இஸ் லெஸ்ஸர் தென் 1. ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் கிவ் த கர்வ் ஆஃப் எலிப்ஸ். ஓகே, நவ் வி கேன் சி ஹவு வி கேன் கன்ஸ்ட்ரக்ட் தி எலிப்ஸ் ப்ராப்ளம். So before going into the problem, we should be clear about the terminologies. என்ன டேர்ம் எல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெளிவா தெரிஞ்சுக்கணும். The vertical axis ஓட நேம் என்ன அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸ். இதுதான் என்ன அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸ். தென் இந்த ஹரிசாண்டலா இருக்க லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்சிஸ். தென் எஃப்ங்கிற பாயிண்ட், இதுதான் என்ன அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ். இதை ஃபோக்கஸ் பாயிண்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அண்ட் தென் வி, அது என்ன அப்படின்னா வேர்டெக்ஸ். இது வேர்டெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூவிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்டெக்ஸ் என்ன அப்படின்னா மூவிங் பாயிண்ட். எஃப்ங்கிறது ஃபோக்கஸ் ஆர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ இந்த எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எஃப் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த விங்கிற மூவிங் பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ இது பேஸ்ட் ஆன் தி எசென்ட்ரிசிட்டி டிஸ்டன்ஸ், அது எலிப்ஸை ஃபார்ம் பண்ணலாம், பேராபோலா ஃபார்ம் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஹைப்பர் போலாவை ஃபார்ம் பண்ணலாம். And then axis and SN directrix intersect ஆகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா யூ கேன் நேம் இட் அஸ் ஏ, இ, எந்த நேம்னா வச்சுக்கலாம். பட் வி எஃப்ங்கிறது கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எஃப்னா ஃபோக்கஸ், விண்ணா வெர்டெக்ஸ், இங்கிறது ஜஸ்ட் அ பாயிண்ட். அண்ட் நம்ம இதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா எசென்ட்ரிசிட்டி அப்படின்னா பார்த்தோம். எசென்ட்ரிசிட்டிக்கு தெர் இஸ் அ ஃபார்முலா வி எஃப் டிவைடட் பை இவி, அதாவது வி எஃப்க்கு உள்ள டிஸ்டன்ஸையும் இவிக்கு உள்ள டிஸ்டன்ஸையும் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா எசென்ட்ரிசிட்டி. இந்த சம்ல 2 by 3 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லெஸ்ஸர் தென் 1. ஸோ ஆப்வியஸ்லி வி ஹவ் டு டிரா எலிப்ஸ். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த எலிப்ஸை எப்படி டிரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனிஷியலி வி ஹவ் டு டிரா தி ஆக்சிஸ், தி ஹரிசாண்டல் லைன். அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் வி ஹவ் டு டிரா தி டைரக்ட்ரிக்ஸ் யூசிங் யுவர் செட் ஸ்கொயர், யூசிங் யுவர் மினி டிராஃப்டர், யூசிங் யுவர் எல் ஸ்கேல். அதாவது பர்ஃபெக்டா 90 degrees என்ன இருக்கணும் அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸும் ஆக்சஸும் இருக்கணும். நீங்கள் மினி டிராஃப்டர் மவுண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் டைரக்ட்லி த வெர்டிக்கல் லைன். இஃப் யூ டோன்ட் ஹவ் மினி டிராஃப்டர் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ட்ரா, தென் யூ கேன் யூஸ் யுவர் செட் ஸ்கொயர். செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் ட்ரா தி டைரக்ட்ரிக்ஸ் லைன். ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன, இ. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு மார்க் தி ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ், இந்த ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டைரக்ட்ரிக்ஸ் ஆல்ரெடி டிரா பண்ணிட்டோம். டைரக்ட்ரிக்ஸ்லேருந்து ஷார்ப்பாக 50 mm எடுத்துட்டு வி கேன் மார்க் அ பாயிண்ட் தட் இஸ் எஃப். ஸோ ஸ்கேலில் 50 mm எடுத்துக்கோங்க, தென் வி ஹவ் டு மார்க் த பாயிண்ட் ஆன் தி ஆக்சிஸ் இஸ் ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ ஃபோக்கஸ் பாயிண்டாக மார்க் பண்ணிட்டேன். தென் வி ஹவ் டு டைமென்ஷன் லைன். டைமென்ஷன் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆரோ ஹெட்ல வந்து நிறைய இஷ்யூ பண்ணுவோம்.
சில ஆரோஹெட் இப்படி போடுவாங்க, சில ஆரோஹெட் இந்த மாதிரி போடுவாங்க. பட் தி ஆரோஹெட் ஷுட் பி லைக் திஸ். அதோட இதோட லென்த் என்ன இருக்கணும் அப்படின்னா 3 times அப்படின்னா அதோட வித் என்ன அப்படின்னா 1 times. ஸோ 3:1 ரேஷியோல லென்த் இஸ் டு வித் அப்படி இருக்கணும். ஸோ 3mm 1mm கேப்ல இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆரோஹெட் ட்ரா பண்ணிக்கலாம் ஃபார் டைமென்ஷன் லைன். ஸோ ஆல் த லைன் ஷுட் பி தின். இது எல்லாமே என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஆக்சிஸா இருக்கட்டும், டைரக்ட்ரிக்ஸா இருக்கட்டும், தென் டைமென்ஷன் லைனா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன இருக்கணும் அப்படின்னா தின்னா இருக்கணும். ஸோ நோ ஐ ஹவ் மார்க் ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ ஆக்சிஸ் கிடைச்சிருச்சு, டைரக்ட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு, ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகின பாயிண்ட் கிடைச்சிருச்சு, ஃபோக்கஸ் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஐ ஹவ் டு மார்க் தி வெர்டெக்ஸ் பாயிண்ட் இன் பிட்வீன் இஎன்டிஎஃப். இஎன்டிஎஃப்க்கு நடுவில் ஒரு இடத்துல என்ன வரும் அப்படின்னா எனக்கு வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். அதுதான் என்ன அப்படின்னா வி ஹவ் எசென்ட்ரிசிட்டி. நமக்கு எசென்ட்ரிசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்வல் டு 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ 2/3. ஃபார்முலா என்ன அப்படின்னா விஎஃப் டிவைடட் பை இவி. சரிங்களா, இப்போ 2/3 இருக்கிறதுனால 2+3 மொத்தம் எத்தனை அப்படின்னா 5 parts வச்சுக்கலாம். 5 parts இருக்கு. ஸோ 5 parts டிஸ்டன்ஸ் அதாவது இ அண்ட் எஃப் 5 parts டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 50mm. ஸோ 5 partsோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 50mm. அப்போ ஒரு பார்ட்டோட டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 10mm. ஸோ இதுல விஎஃப்க்கு எத்தனை பார்ட் இருக்கு அப்படின்னா 2 parts இருக்கு, இவிக்கு எத்தனை பார்ட் இருக்கு அப்படின்னா 3 parts இருக்கு. ஸோ விஎஃப் எவ்வளவு தூரம் இருக்கணும், 2 parts இருக்கணும். 2 parts என்னது, ஒரு பார்ட் 10mm அப்படின்னா 2 parts எத்தனை இருக்கும், 2×10=20mm இருக்கணும். ஸோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் 5 parts = 50mm அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. சில டைம் என்ன கொடுக்கலாம், இது 50 இருக்கலாம், 55 இருக்கலாம், 70 இருக்கலாம், எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்தாலும் நமக்கு இவன் ரேஷியோவை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு டேக் அஸ் தி நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கணும். சப்போஸ் வந்து எசென்ட்ரிசிட்டி வந்து எசென்ட்ரிசிட்டி 3/4 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 3/4 விஎஃப் பை இவின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் பார்ட்ஸ் என்னாச்சு, 3+4=7 parts ஆச்சு. 7 parts = 50mm அப்படின்னா ஒரு பார்ட் என்ன, ஒரு பார்ட் இஸ் ஈக்குவல் டு 50/7. 50/7 என்னன்னு பார்த்து அதுதான் ஒரு பார்ட். அப்போ 2 partsனா × 2, 3 partsனா × 3. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வி ஹவ் டு மேக் ஷுர் வாட் வில் பி த விஎஃப் டிஸ்டன்ஸ். ஸோ விஎஃப் டிஸ்டன்ஸ் இந்த சம்க்கு என்ன வருது அப்படின்னா 20mm வருது. ஸோ என்ன பண்ணிக்கணும், எஃப்ல இருந்து 20mm தள்ளி விங்கிற பாயிண்டை மார்க் பண்ண அப்படின்னா எனக்கு விஎஃப் என்ன கிடைச்சிடும், 20mm கிடைச்சிடும். ஸோ நவ் ஐ ஹவ் மார்க் தி பாயிண்ட் வி. ஓகே, அண்ட் தென் நவ் தி கன்ஸ்ட்ரக்ஷன் திங்ஸ் ஆர் ஓவர். எனக்கு எஃப் கிடைச்சிருச்சு, வி கிடைச்சிருச்சு, இ கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலிப்ஸை வந்து இந்த பிளேஸ்ல அதாவது ஃபோக்கஸ்ங்கிற பாயிண்டை டிபெண்ட் பண்ணி வெர்டெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும், அந்த எலிப்ஸை வந்து நான் டிரா பண்ணணும். சரிங்களா, ஸோ ஃபார் தட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வி ஹவ் டு இஸ் through point V, we have to draw a vertical line. So, உங்களோட செட் ஸ்கொயர் அல்லது எல் ஸ்கேல யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வி வழியா ஒரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சாச்சு, வரைஞ்சதுக்கு அப்புறம் டேக் யுவர் காம்பஸ். காம்பஸ் எடுத்துக்கணும், நீடில் இந்த இடத்துல வச்சுக்கோங்க, தென் உங்களோட பென்சில் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த டிஸ்டன்ஸை காம்பஸ்ல எடுத்துக்கிட்டு வி ஹவ் டு டிரா அண்ட் ஆர்க் அபவ் ஆக்சிஸ் அண்ட் பிலோ ஆக்சிஸ். மேலே இங்கிலேயே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆர்க் வந்து டிரா பண்ணிக்கிறோம் அபவ் த ஆக்சிஸ் அண்ட் below the axis. டிரா பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு வெர்டிக்கல் லைனோட இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா ஜி. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா G1. ஏன் அப்படின்னா இஎஃப் இருக்கிறதுனால ஜிங்கிற நேம் வச்சுக்கிறேன். யூ கேன் நேம் அட் அஸ் எனி பாயிண்ட் யூ விஷ், நோ இஷ்யூ. விங் எஃப் மட்டும் மாற்ற வேண்டாம், மற்றபடி இஜிக்குலாம் நீங்கள் எந்த பாயிண்ட் நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அபவ் ஒன் பிலோ ஐ ஹவ் மார்க்ட் ஆர்க். பண்ணதுக்கு அப்புறம் ஜிங்கிற பாயிண்ட் கிடைச்சிருச்சு மேலையும் கிளையும். நவ் ஐ நீட் டு டிரா எ லைன் த்ரூ இஎன் ஜி, எ லைன் த்ரூ இஎன்ஜி. மேலே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லைன் டிரா பண்ணிக்கணும், கீழே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லைன் டிரா பண்ணிக்கணும். சரிங்களா, லைன் டிரா பண்ணிட்டேன். லைன் டிரா பண்ணதுக்கு அப்புறம் மை எலிப்ஸ் வில் பி வித் இன் த ரீஜியன். இந்த இன்க்ளைன் லைனுக்கு உள்ளதான் என்ன வரும் அப்படின்னா என்னோட எலிப்ஸ் வரும். எங்க ஸ்டார்ட் ஆகும், வீல ஸ்டார்ட் ஆகும். எஃப் ஃபோக்கஸ் பண்ணி என்னோட எலிப்ஸ் எங்க தான் வரும், இதுக்குள்ளதான் வரும். சரிங்களா, ஸோ அதை நான் டிரா பண்றதுக்கு இனிஷியலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரீஜன் உள்ளதான் வரப்போகுது. ஐ ஹவ் டு டிவைட் பை ஈக்விடிஸ்டன்ஸ் லைன்ஸ், நம்பர் ஆஃப் லைன்ஸ் டிரா பண்ற ஈக்விடிஸ்டன்ஸ் லைன்ஸ். அதாவது ஈக்விடிஸ்டன்ஸ் லைனுங்கிறது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படினா பிரிக்கலாம், 2 centimeters ஒரு லைன் பிரிக்கலாம், 2 2 பிரிக்கலாம், 10 10 பிரிக்கலாம், 5mm 5mm பிரிக்கலாம்,
எப்படினாலும் பிரிச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் அதிகமாக அதிகமாக நீங்க டிரா பண்ண போற எலிப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஷேப் வந்து நல்லா அக்யூரேட்டா வந்துகிட்டு இருக்கும். பட் எனக்கு 10 mm 10 mm அதாவது 1 cm 1 cm பிரிக்கிறது வந்து பாக்குறதுக்கு ஒரு நேரம் அப்படின்னா கொஞ்சம் டீசென்ட் லுக்கா இருக்கும். 0.5 mm பிரிச்சேன் அப்படின்னா லைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்க மாதிரி இருக்கும். 2 cm அதாவது 20 mm பிரிச்சேன் அப்படின்னா எனக்கு பாயிண்ட் நிறைய கிடைக்காது. ஸோ 1 cm பிரிக்கிறது வந்து ஆப்டிமைஸ்ட் ஆப்டிமமான வேல்யூ. ஸோ நான் என்ன பண்றேன், யூசிங் மை செட் ஸ்குவர் ஆர் எல் ஸ்கேல் ஆர் மினி டிராஃப்டர் ஐ டிரா வெர்டிக்கல் லைன்ஸ் ஃபார் 1 cm ஃப்ரம் வி, தென் அகைன் 1 cm, தென் அகைன் 1 cm. ஸோ இப்போ வீல வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 cm ஒரு லைன், 2வது cm 3வது cm இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரா பண்ணிட்டே போகணும். ஸோ எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலா நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 equal parts டிரா பண்ற மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட கிவன் டேட்டா இருக்கும். இதே பேரபோலா எலிப்ஸுக்கு 20 parts பிரிக்கிறோம், பேரபோலா வந்து எப்படி அப்படின்னா பேரபோலாங்கிறது எண்ட்லெஸ், அது அப்படி போயிட்டே தான் இருக்கும். ஸோ நீ எத்தனை லைன் டிரா பண்ணாலும் பேரபோலா வந்து எண்ட் ஆகாது. ஆனா எலிப்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல போய் எண்ட் ஆயிடும். ஸோ அதனால எலிப்ஸுக்கு ஒரு 20 lines டிரா பண்ணுங்க, பேரபோலாக்கு ஒரு 8 lines, ஹைப்பர்போலாக்கு ஒரு 5 lines அவ்வளவு போதும். ஏன்னா பேரபோலா ஹைப்பர் போலா வந்து எண்ட்லெஸ் அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ண வேண்டாம், அதிக லைன் டிரா பண்ண தேவை. ஸோ சிமிலர்லி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் லைன் வந்து டிரா பண்ணிட்டே போறேன். டிரா பண்ணதுக்கு அப்புறம் ஐ ஹவ் டு நேம் இட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. தென் இந்த இடத்துல வந்து 1-2-3-4-5-6 இந்த மாதிரி என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த லைனுக்கு நேம் வச்சுட்டே வரேன். நேம் வச்சாச்சு. நேம் வச்சதுக்கு அப்புறம் Hereafter we are going to draw the ellipse. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எலிப்ஸை டிரா பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1-to-1 டிஸ்டன்ஸை என்ன பண்ணிக்கோ அப்படின்னா காம்பஸ்ல எடுத்துக்கோ. எடுத்ததுக்கு அப்புறம் ஃபோக்கஸை சென்டரா வச்சு 1-1 line மேலே என்ன அடிக்கணும், ஆர்க் அடிக்கணும். மேலையும் ஒரு ஆர்க் அடிக்கணும், கீழேயும் ஒரு ஆர்க் அடிக்கணும். எந்த லைனோட டிஸ்டன்ஸை நீங்க எடுக்கிறீங்களோ அந்த லைன்ல தான் ஆர்க் அடிக்கணும். இப்போ 1-to-1 டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோக்கஸை சென்டரா வச்சு 1-1 மேலே என்ன அடிக்கணும், ஆர்க் அடிக்கணும். அதுக்கப்புறம் 2-2 டிஸ்டன்ஸை எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்ததுக்கு அப்புறம் ஃபோக்கஸை சென்டரா வச்சு மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க். அப்புறம் 3-3 டிஸ்டன்ஸை எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோக்கஸை சென்டரா வச்சு மேலே ஒன்று கீழே ஒன்று. தென் 4-4 டிஸ்டன்ஸை காம்பஸ்ல எடுத்துக்கணும், ஃபோக்கஸை சென்டரா வச்சு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க். தென் 5-5, 6-6, 7-7, 8-8 இந்த மாதிரி எல்லா லைனோட டிஸ்டன்ஸையும் எடுத்து அந்த லைன் மேலேயே ஆர்க் அடிக்கணும். இப்போ 8-8, 8-8 நீ டிஸ்டன்ஸ் எடுக்கிற அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை எடுத்துருக்கீங்க காம்பஸ்ல அப்படின்னா ஃபோக்கஸை சென்டரா வச்சு அந்த லைன் மேலதான் என்ன அடிக்கணும், ஆர்க் அடிக்கணும். ஸோ இஃப் யூ டிரா லைக் தட் யூ வில் கெட் ஆர்க்ஸ் ஃபார் ஆல் த லைன்ஸ். எல்லா லைனுக்கும் உனக்கு என்ன கிடைக்கும், ஆர்க்னா ஆர்க் கிடைக்கும். அந்த ஆர்க்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மூத் கர்வ் வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா ஜாயின் பண்ணும். ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் தி எலிப்ஸ். ஓகே, so this is the way we can draw ellipse. Next enna pannanum appo after completing the ellipse we have to draw tangential and normal line. Idha oru point na enna pandra appo na indha edathula p ingra oru point eduthukuren. Indha point ku na enna pannanum appo na tangential normal draw pannanum. So p ingra point ah eduthukitten. Eduthadhukku apparam next enna pannanum appo na I have to connect p and f. p f na enna pannanum appo na connect pannanum, connect panniyaachu. Pannadhukku apparam take your protractor eduthittu இந்த நீங்க டிரா பண்ண லைனுக்கு 90 degrees ஒரு லைன் டிரா பண்ணுங்க. டிரா பண்ணீங்க அப்படின்னா அந்த லைன் டைரக்ட்ரிக்ஸ் கூட டச் ஆகிறத இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா எம். ஸோ அகைன் சொல்றேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு வி ஹவ் டு கனெக்ட் பி அண்ட் எஃப். தென் பி எஃப்க்கு பெர்பண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணணும். அந்த லைன் தான் என்ன அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸ் கூட மீட் பண்றது எம். இப்போ இந்த எம் அண்ட் பி ஐ கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டேஞ்சென்ஷியல். இந்த லைனுக்கு பேர் தான் என்னது, டேஞ்சென்ஷியல். அண்ட் இந்த டேஞ்சென்ஷியல் லைனுக்கு 90 degrees ஒரு லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நார்மல். ஸோ திஸ் இஸ் த வே வி கேன் டிரா டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல். ஸோ திஸ் ஹவ் வி ஹவ் டு கன்ஸ்ட்ரக்ட் தி எலிப்ஸ் அண்ட் டு டிரா தி tangential and normal to the ellipse. Thank you.